அரசு ஊழியர்களை ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இதுவரைக்கும் விதிக்கப்பட்ட ஒரு தடையை ஒன்றிய அரசாங்கம் விலக்கியிருக்கு. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கலாச்சார அமைப்பு தான், அதில் அரசு ஊழியர்கள் சேர்ந்து வேலை பார்க்குறதுல என்ன தடை இருக்குது அப்படிங்கிற ஒரு தர்க்கத்தை பாஜக முன்வைக்குது. உண்மையிலே ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கலாச்சார அமைப்பு தானா? வகுப்புவாத அரசியல் முன்வைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸை வெறுமனே கலாச்சார அமைப்பு அப்படின்னு சுருக்கி சொல்லிட முடியுமா அப்படின்னு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுது. தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் அவரு இந்த விஷயத்த பேசுகிற போதே, காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆர்எஸ்எஸ்ல எப்படி அரசுடையர்கள் சேரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. உடனே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அறிவுசார் பிரிவு, நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நாங்க வந்து அவமதிப்பு வழக்கு தொடருவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல விடுத்திருக்கிறாங்க. இது குறித்து ஊடகம் அவர்கிட்ட கேட்கிற போது ரொம்ப அழுத்தம் என்ன சொல்லியிருக்காரு, ஆர்எஸ்எஸ்க்கும் காந்தி படுகொலைக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கு, நான் நீதிமன்றத்திற்கு வர தயார், மன்னிப்பை ஒருபோது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. இது சம்பந்தமா வரலாற்றுல சில தகவல்களை நாம் இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்து மகாசபா அந்த அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் துவக்கிறதுக்கான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஒரு 5 பேருக்கு வேலை பிரிவினை அழிச்சு விஜயதசமி அன்னைக்கு 1925 ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பை துவக்குறாங்க. அதில் ஒருவர் கணேஷ் தாமோதர் சாவர்கர். யார் இவரு? பிடி சாவர்கருடைய சகோதரர். இந்து சபா, இந்து மகாசபா என்கிற ஒரு விஷம் நிறைந்த தாய் பாம்பு போட்ட ஒரு குட்டி தான் ஆர்எஸ்எஸ் என்பது. இந்த 5 பேர் யாரு அப்படின்னு மூலத்தை தேடினா கண்டுபிடிச்சிட முடியும். ரெண்டாவது, நாடு விடுதலை அடைகிற போது மிகப்பெரிய பதட்டம் இருக்கு, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இடையில மிகப்பெரிய மோதல் இருக்கு. இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போனாங்க, ஒரு மிகப்பெரிய பதட்டம் பத்திக்கிட்டு எரியுது. அப்ப நடந்த ஒரு சம்பவம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய உள்துறை செயலாளராக இருந்தார், அவர் பேரு ராஜேஸ்வர் தயால். அந்த மாநிலத்தினுடைய டிஜிபி ஜேட்லி ரெண்டு பேரும் அன்றைக்கு இருக்கிற உத்தரப்பிரதேசத்துடைய பிரதம அமைச்சர் முதலமைச்சர் அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க, கோவித் வல்லப பந்த் அவர் வீட்டுக்கு போறாங்க. போய் அவங்க கையில ரெண்டு ட்ரங்க் பெட்டி எடுத்துட்டு போறாங்க. இந்த ட்ரங்க் பெட்டியில என்ன இருக்கு? ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களை ரைடு பண்ணி ஒரு மிகப்பெரிய வகுப்புவாத கலவரத்தை தூண்டி விடுவதற்கான வரைபடங்களோடு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எடுத்துட்டு போய் ஆர்எஸ்எஸ் உடனடியாக தடை பண்ணணும், அதனுடைய தலைவர் கோல்வால்கரை ஜெயிலில் போடணும், இந்த அனுமதியை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் மறுத்துட்டு இந்த பிரச்சனையை நான் வந்து அமைச்சரவைக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜேஸ்வர் தயால் பின்னாடி ரொம்ப காலம் கழிச்சு என்ன எழுதுறாருன்னா, அன்னைக்கு எங்க கோரிக்கையை ஏற்று அந்த ஆர்எஸ்எஸ் தடை பண்ணி கோல்வால்கரை கைது பண்ணியிருந்தா காந்தி படுகொலை நிகழ்ந்திருக்காது, வரலாற்றுடைய மிகப்பெரிய துயரம் நடந்திருக்காது அப்படின்னு ராஜேஸ்வர் தயால் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இப்போ உள்துறை செயலாளர் கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் என்ன சொல்லுது? காந்தி படுகொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நேரடியாக தொடர்பு இருக்கு அப்படின்னு. அடுத்து மிக முக்கியமான விஷயம், பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு நாத்துராம் விநாயக் கோட்சே அவருடைய சகோதரர் கோபால் கோட்சே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. அந்த புத்தகத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மே நாத்துராம் கோட்சே போல்தே, நான் நாத்துராம் கோட்சே பேசுகிறேன் அப்படின்னு இந்த தலைப்பு. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தலைப்பு மாற்றப்படுகிறது. ஒய் வி அசாசினேட் காந்தி, நாங்கள் ஏன் காந்தியை படுகொலை செய்தோம்? பகிரங்கமா அப்படி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிற தைரியம் எப்படி வருது? பாஜக என்கிற அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னை மறைத்து கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப வெளிப்படையாக தைரியமா களத்துக்கு வருது அப்படின்னா, காந்தி படுகொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? டொமினிக் லேப்பியர், லாரி காலின்ஸ் ரெண்டு எழுத்தாளர்கள் சேர்ந்து ஃப்ரீடம் அட் மிட்நைட், நள்ளிரவில் சுதந்திரம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தினுடைய பல தலைப்புகள் இருக்கு. அதுல ஒரு தலைப்பு, அந்த பைத்தியக்கார கிழவன் சாகட்டும் அப்படிங்கிற தலைப்பு. அந்த தலைப்புல அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, புனா நகரத்தில் இருக்கக்கூடிய சாவர்கர் சதன், சாவர்கர் தங்கி இருக்கக்கூடிய மாளிகையில இவங்க காந்தி படுகொலை செய்யக்கூடிய கொலையாளிகள் போறாங்க. போய் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு காந்தி படுகொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேற்றப்படுகிறது. அவருடைய ஆசியோடு தான் நாங்கள் டெல்லிக்கு புறப்பட்டு போனோம் அப்படின்னு இந்த புத்தகத்துல அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிற ஒரு பத்தியை வந்து பைத்தியக்கார கிழவன் சாகட்டும்ங்கிற பகுதியில குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா சாவர்கருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் காந்தி படுகொலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஃப்ரண்ட்லைன் இதெல்லாம் அண்மையில வந்து கோபால் கோட்சே ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, காந்தி படுகொலையில் நாங்கள் அனைவரும் சம்பந்தப்பட்டிருந்தோம், நான் சாவர்கர் உட்பட எல்லாரும் சம்பந்தப்பட்டிருந்தோம், கொலையாளி கோட்சே ஆர்எஸ்எஸ்னுடைய அறிவுசார் பிரிவில் இருந்தாரு, ஆனா காந்தி படுகொலை நடந்த பிறகு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட பிறகு
நாங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடாது என்பது நிர்பந்தம் பிறப்பிக்கப்பட்டது. பின்னாடி அத்வானி கூட சொன்னாரு, ஆனால் அதுவெல்லாம் என்னை பொறுத்தவரை கோழைத்தனம் அப்படின்னு ஓப்பனா ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை அவரு கொடுத்துருக்காரு. மிக முக்கியமான இன்னொரு விஷயம், பாஜக ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டுல உள்துறை அமைச்சகத்திலிருந்து 20,000 கோப்புகள் காணாம போகுது. காணாமல் போன 20,000 கோப்புகள்ல காந்தி படுகொலை தொடர்பான கோப்புகளும் காணாமல் போயிருக்கிறது என்கிற செய்தி இந்தியாவுடைய ஊடகங்கள்ல பக்கம் பக்கமாக எழுதப்பட்டது. இந்த காணாமல் போவதற்கும் காந்தி படுகொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று நாம் தேடி பார்த்தா, நிச்சயமாக காந்தி படுகொலையில் ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தம் இருக்கிறது என்பதற்கான பக்கம் பக்கமான வரலாற்று தரவுகள் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அப்ப இந்து மகாசபா வேற, ஆர்எஸ்எஸ் வேற, காந்தி படுகொலைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று இவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருவது, இதை யாராவது நினைவுபடுத்தினாங்கன்னா உடனே நாங்கள் அவமதிப்பு வழக்க போடுவோம் மிரட்டுறது, இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்திய மக்களுக்கு தெரிந்த ஒரு பேருண்மை என்பது காந்தி படுகொலையில் ஆர்எஸ்எஸ்க்கு மிக முக்கியமான பாத்திரம் இருக்கிறது என்பதுதான். அதை இவர்கள் எந்த விளக்கத்தை சொல்லி இந்த பாவச் செயலிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதுதான் உண்மை.